ஸோ செய்தி துளிகளில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இல்லையா, சிங்கத்தை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டைலாக் சொல்லலாம், நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் எந்த மண்டபத்தில் நடந்துச்சு சொல்லுங்க, எந்த மண்டபத்தில் அப்படிங்கிறது இல்லை. பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தான், ஒரு லைன் அண்ட் லைனஸ் ரொம்ப இணைப்பிரியாத ஒரு கப்பல், அவங்க பயங்கர லவ்வோ லவ்வா அவங்களுக்குள்ள, ஓகேவா? ஸோ இவங்களை வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த அந்த பாதுகாப்பாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, ஆசைப்பட்டுச்சு அந்த மாதிரி. ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 400 பேர் அந்த கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதி விருந்து சாப்பிட்டு இப்படி பயங்கரமா வந்து ஒரு ரியல் கல்யாணம் மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த கப்பலை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, கேட்கறதுக்கே டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அந்த கல்யாண தானிக்காத அந்த ஆம்பளை சிங்கம் ஷேவ் பண்ணிச்சா இல்லையா? அது பெரிய டவுட் தான், என்ன பண்றது? ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இதுமே வந்து பெருமையா இல்ல, எல்லாமே வெளிநாட்டுலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வெளிநாட்டுக்காரங்களே பெருமை பேசிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உணவு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நம்ம தான் அழிச்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் டிவி ஷோல ஒரு குக்கரி ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் ஷோனா அது எந்த ஒரு ஷோவா இருந்தாலும் பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் எல்லாருக்குமே பிடிச்சதுனால நிறைய ஓட்ஸ் கிடைச்சதுனால பெஸ்ட் ஃபுட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது. நம்ம கேரளா புட்டு தாங்க, அதை செஞ்சது கேரளாவை செஞ்ச சேர்ந்த ஒரு 6 உள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எவ்வளவு வாட்டி புட்டு சாப்பிட்டுருப்போம், இது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி அதை யோசிச்சுப்போமா? இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கிறத வந்து நம்ம வந்து தவற விட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன புள்ள உனக்கு என்ன தெரியும், நீ போய் உட்காரு அப்படின்னு வந்து நம்மளோட ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏ, நாமளே நிறைய வந்து சின்ன வயசுல வந்து அனுபவப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விடுவாங்க, ஏதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து ஒரு போட்டோகிராஃபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட 6 குழந்தை வந்து எனக்கு உன் கேமரா வேணும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே 2 லட்ச ரூபாய் கேமராலாம் உங்ககிட்ட கொடுத்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய அந்த சின்ன கேமரா இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்காரு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, கண்ணில் படுற எல்லாத்தையும் வந்து எடுத்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பிளாக்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவங்க அம்மா இருந்து தூங்குறது, அவங்க அப்பா வந்து சிஸ்டம்ல வந்து டைப் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க பூனைக்குட்டி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது, இப்படி வந்து நம்ம அதிகமா வந்து கவனிக்கப்படாத சில விஷயத்தெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து பாத்திருக்கு. நைஸ், ஹிடன் கேமரா மாதிரி கிட்டன் கேமரா போல இருக்கு இல்லையா? ஆனா நான் ஒரு நியூஸ் படிச்சேங்க, இதெல்லாம் விஞ்சிர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் நல்லா ஆபீஸ்க்கு போயிட்டு என்னதான் நல்லா சம்பளம் கொடுத்தாலும் சில நேரத்தில் வந்து பாஸோட முகம் பிடிக்கலன்னா லீவ் போடணும் தான் நினைப்போம். அதே மாதிரி பல குடும்ப தலைவர்கள் வந்து என்னோட ஃபேமிலியில இருந்து ஒரு நாள் லீவ் கிடைக்காதா அப்படின்னு பல குடும்ப தலைவர்களும் அது மாதிரி எங்கிருக்கலாம் இல்லையா? ஆனா முடியாது, அந்த கடமை போய் தானே ஆகணும். ஆனா அவர் கேட்டுங்க 9 தொடர்ந்து லீவ் போடாம போயிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ஸ்டோருக்கே முதலாளி மாதிரி தான் பார்த்துக்கோங்களேன். போபோ அப்படின்னு ஒரு கேட்டை வந்து கிட்டனா இருக்கும் போது ஒரு ஸ்டோர் ஓனர் அந்த கடைக்கு சும்மா டைம் பாஸ் கூட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து டெய்லி ஒரு கடைக்கு வந்து வந்து பழக்கமாயிட்டு அங்கதான் நிறைய சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இருக்கும்ல, ரொம்ப பிடிச்சி போக கேட் வந்து டெய்லி அவங்க வேலைக்கு வரும்போது அதே டைமுக்கு வரதா இருக்கட்டும், அவங்க போறப்போ அவரும் கூட கிளம்பி போறதா இருக்கட்டும், உள்ள வரவங்களை கிரீட் பண்றது, எல்லாருமே ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு நோட் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்ச்மேன் ஓனர் கலந்த சேவைகள்லாம் வந்து அந்த போபோ அப்படிங்க கேட் வந்து ஸ்டோர்ல செஞ்சிருக்காரு. நம்ப மாட்டீங்க, தொடர்ந்து 9 ஒரு நாள் கூட லீவ் போடாம இவர் தான் அந்த கடையை பார்த்துருக்கனால அவர் கிங் ஆஃப் த ஸ்டோர் அப்படிங்கிற பதவியை கொடுத்துட்டாங்க. இல்ல 9 அவன் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க, என்னைக்கு அவர் சாலரி வாங்கி எம்ப்ளாய் ஆகுது, இப்படி நிறைய சந்தேகங்கள் வந்து எங்களுக்கும் இருக்கு. பட் எனிவேஸ், இதை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு தோரம் திரையை காத்துட்டு இருக்கு. அந்த தோரம் திரையை பார்த்துட்டு இந்த நாளை ரொம்ப கான்பிடென்டா ஆரம்பிங்க. எக்ஸாக்ட்லி, திருப்பி எங்களை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொலப்படுதுங்க, திருப்பி நாளைக்கு வந்துருவோம் நாங்க. நீங்க பார்த்து எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ண ஷோ, எல்லாருக்குமே பிடிச்ச ஷோவான ஸ்ப்ரைட் வழங்கும். குட் மார்னிங் தமிழா.